எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கை தரும் வாய்ப்பு. ஒரு உண்மை சம்பவம் பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? நார்த் இந்தியாவில் ஒரு என்ஹெச்சில் நேஷனல் ஹைவேல ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை போட்டிருக்கார். அக்கம் பக்கம் எந்த கடையும் கிடையாது, ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அவர் வீடு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கிராமத்தில் இருக்குது. இது அனாமத்தாக இவர் மட்டும் இருக்கிறதுனால நிறைய பேர் வண்டி நிறுத்தவும் மாட்டாங்க, ரொம்ப அபூர்வமாக பிஸ்னஸ் நடந்தால் உண்டு. சரியா, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுனா, இந்த கடை நடத்துகிறவர் காலமேட்டர், அவருக்கு ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், 14 வயசு தான் ஆகுது. இப்போ அந்த பையன் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. இப்போது அந்த பையன் வந்து கடையில் உட்காடுறான். இவனுக்கு இதே சூழ்நிலை தான், அதாவது யாராவது வந்தால் தான் டீ கடையில் பிஸ்னஸ் நடக்கும். ஒரு நாளில் 1 or 2 பேர் வந்து நின்று டீ குடிச்சிட்டு போனால் ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் உண்மையான நிலவரம். ஓகேவா, அந்த காரில் போகிறாங்க இல்லையா, அந்த என்ன சொல்லியாக போகிறவங்க, அவங்க சாப்பிட்ற பொருள் சொல்லி ஒரு பிரெட்டு பேக்கெட்டு, பன்னு பேக்கெட்டுன்னு, ஏதாவது ஒன்று பிஸ்கட் பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு கார் வழியாக தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா. இது இவனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதை எடுத்து கூட 1 or 2 நாள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கிறான். இதுதான் இவனுடைய நிலவரம். இவனுடைய கடைக்கு பக்கத்தில் ஒரு மயில் கல் இருக்குது. அந்த ரோட்டில் போட்டிருப்பாங்களே, கிலோமீட்டர் டைரக்ஷன் இதெல்லாம் ரீடிங்கெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதில் என்ன போட்டிருக்குன்னா, அடுத்த ஒரு பெரிய ஊரோட பேர் போட்டிருக்கு, 90 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி ஒன்று இருக்குது. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு கார்காரன் வந்து நிற்கிறான். அவன் வந்து இவங்ககிட்ட ஒரு டீ சொல்கிறான். இவன் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் காரில் இருக்கிற பழைய பொருள், வேஸ்ட் பொருள் எல்லாம் தூக்கி அவர் வெளியே கடாசுறார். அந்த இடத்துல அந்த மயில் கல் இருக்குல்ல, அது மேலே படுது. இவர் தூக்கி போட்டதில் வந்து ஒரு பெயிண்ட் டப்பா இருந்திருக்கு. அந்த பெயிண்ட் டப்பா ஒழுகி இருக்கு. இப்போ 90 கிலோமீட்டர்ன்றது அந்த பெயிண்ட் பட்டதுனால 9 கிலோமீட்டர்னு ஆயிடுச்சு, 9 கிலோமீட்டர்னு ஆயிடுச்சு. இது வந்து பிளான் பண்ணி பண்ணலை, தூக்கி எறிவோம் அப்படி ஆயிடுச்சு. இது யாரும் கவனிக்கவும் இல்லை. இவர் டீ குடிச்சுட்டு இவர் போயிட்டார். இப்போது அந்த என்ஹெச்ஓடியாக வர்றவங்க தூரத்தில் வரும்போது ஒரு மயில் கல் பார்ப்பாங்களா, இது 100 கிலோமீட்டர், கொஞ்சம் தூரம் வரும்போது 95 கிலோமீட்டர், இப்படி பார்த்து பார்த்து வருவாங்கல்ல. டக்குனு இந்த இடத்துக்கு வரும்போது அது 9 கிலோமீட்டர் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்னடா திடீர்னு டிஸ்டன்ஸே மாறி போச்சு, தப்பான ரூட்டில் வரமான்னு சொல்லி டக்குன்னு இந்த கடை இருக்குல்ல, டக்குன்னு நிறுத்தி இந்த தம்பிக்கிட்ட ஐடியா கேட்குற மாதிரி, அடுத்தது எப்படிப்பா போகணும்னு கேட்குறதுக்காக நிறுத்துகிறாங்க. உடனே இவன் வந்து, சார் ஒரு டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சரி, இவங்களுக்கு இடத்துக்கு போகணும், எப்படியும் காலை நிறுத்திட்டாங்க, சரி ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு ஒரு டீ வாங்கி குடிக்கவும் செய்கிறாங்க. இவன் சொல்கிறான், இல்லைங்க இது வந்து ஆக்சுவலாக இங்கே இது 90 கிலோமீட்ரு, ஏதோ பெயிண்ட் போட்டு அழிஞ்சு போச்சு, இனிமேல் கவர்மெண்ட் எழுதினா தான் உண்டு, நீங்கள் கரெக்டாக தான் வரீங்க, கரெக்டாக போங்க அப்படின்றான். இப்போ என்னாச்சுன்னா, இந்த 9 கிலோமீட்டர்னு அந்த நோட் அந்த போர்டில் இருக்குல்ல, இதனாலே பின்னாடி இந்த வர்ற எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இவங்ககிட்ட நிறுத்துகிறாங்க, இவங்ககிட்ட டீட்டெயில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், 90 கிலோமீட்டர் தான் சொல்கிறான், நீ கரெக்டாக தான் வந்திருக்கேன்றான். அப்போ டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறான். சரி வந்ததுக்கு ஒரு டீ குடிப்போமே, டீ குடிக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆல்மோஸ்ட் 4 பேரில் 2 பேராவது அங்கே நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு இவங்ககிட்ட குடிக்கிறாங்க. இப்போ அவனுக்கு வியாபாரம் வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு எங்கே வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஜீரோடா முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவன் வாழ்க்கை கொடுத்தது அந்த ஜீரோ தான், கரெக்டாக 90 கிலோமீட்டர்னு இருந்தது. அந்த ஜீரோ மறைஞ்சு போனதுனால, 90 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் ஆனதுனால, தூரத்துலேருந்து வர்றவங்க அந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு 95 கிலோமீட்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு 90 கிலோமீட்டர் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 9 கிலோமீட்டர் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இவன் கடைக்கு வந்து நிற்கிறாங்க. சரியா, ஸோ வாழ்க்கை இப்படி தாங்க வாய்ப்புகள்லாம் தரும். ஓகே, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன, ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நம்ம நிலமை சரியாயிடும் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அதுக்கு உழைக்கணும். இந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கடையில் வந்து உட்காந்துக்கிறான், காலம் பிறகு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கான். இவன் இந்த ஆட்கள் வராத போது என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, இந்த நீங்கள் விவேக் ஒரு படத்தில் பார்த்துருக்கலாம், அவர் டைலாக் வரும், ஒரு சிங்கி வந்து டீ ஆற்றின்னு இருப்பார். பார்த்தா அந்த கடையில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், யாருமே இல்லாத கடையத்தில் டீ ஆத்திரியாடா, உன்னுடைய ஒர்க்மேன்ஷிப்பை வந்து பாராட்டி ஆகணுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று கொடுப்பார். அந்த மாதிரி இவன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா டீ போடுறதே மறந்துச்சுன்னா, ரியலாகவே ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி போடுறது, அவன் ப்ராக்டிஸ்லாம் எடுத்திருக்கான். ஸோ இப்படியெல்லாம் வாழ்ந்த உடனே இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். இப்போ என்னென்னா, நிறைய கார் வருது,
ஒரு கார் நிற்குதுன்னா பின்னாடி வர காருக்காரங்க சரி நம்மளும் நிறுத்தி ஒரு டீ குடிச்சு போகலாம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் இந்த அட்ரஸை தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகிறோம் அவன் இருந்து இவங்கள்ட்ட ஐடியா கேட்குறாங்க, உடனே ஐடியா கொடுக்கும்போது இவன் டீ கொடுக்குறாங்க. சரியா? ஸோ வாழ்க்கைன்றது இப்படி தாங்க. நமக்கு வந்து அடுத்த காட்சி என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், ஒரு மாதிரி கிளாரிட்டி. இந்த பையனுக்கு என்ன இருக்கும், அப்பா திடீர்னு இறந்துட்டார், இவன் கடை போட்டிருக்கேன், பக்கத்து அக்கம் பக்கம் 10 கடை இருந்தேன்னா ஏதாவது ஒரு கடைக்கு பிஸ்னஸ் நடக்குதுன்னு யார் வண்டி நிறுத்தும் போது ஒரு டீ குடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கிடையாது, ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து யார் டீ நேர்ந்து டீ குடிப்பாங்க, இப்போ நடக்குதில்ல. ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்பணும், எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பணும். ஓகே, அதுக்கு உழைக்க தயாராக இருக்கும். இவன் என்ன பண்ண, டீ கடை போட்டு உட்காந்துருக்கான் அவ்வளோதான். இது இன்னொரு ஆள் வரான், ஏதோ ஒரு போயிட்டு பலத்திக்கு போடுறான், அது 90 கிலோமீட்டர், 99 கிலோமீட்டர்னு ஆகுது. அதுக்கப்புறம் இவனுக்கு வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்கள். நிறைய பேருக்கு ஜீரோன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான், இவனுக்கு ஜீரோ தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கு. சரியா? இதை நான் படித்தேன், ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்கள்கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யாராவது ஆன்லைனில் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு தான் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லாதனால நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கோம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், நீங்கள் எது சொல்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். இதில் ஜோஷ்னு ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் நமக்கு 1 மில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி நிலவரத்தில் வந்து 11 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ யாராவது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஏதோ ஒன்று விற்கிறீங்க ஆன்லைனில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பொருளை விற்கிறீங்க. ஸோ அது இந்த ரேட்டுக்கு விற்கிறீங்க, அதில் வந்து கேட்வே இருக்குது, அதாவது பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கலான அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஜோஷ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இங்கே வந்து அந்த பொருளை விற்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வீடியோ என்னால் போட முடியும். நான் போட்டால் ஒரு 2 நாளில் 3 நாளில் 1 லட்சம் பேர் கண்டிப்பாக பார்க்குறாங்க. இது வந்து ரெக்கார்டு, என்ன நம்ம 1 வருஷமாக பார்க்குறோம், அது அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. ஸோ என்னால் அதை ப்ரொமோட் பண்ண முடியும், அது உங்களுக்கு பிஸ்னஸ் வரும். இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய பார்வை வந்து 800 கோடி பேருமே என்னோடய சகோதரர்கள் தான். சரியா? ஆத்மாபடி, அதர்வைஸ் ஆண் பெண்ணு பார்த்தா சகோதர. ஸோ அதனால நான் பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படலை. ஒருவேளை இந்த பொருள் விற்கப்படுது, பார்த்ததுனால மக்கள் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்குது. அப்போ பிஸ்னஸ் நடக்கும்போது நீங்கள் வந்து அதில் ப்ராஃபிட்டில் என் கூட எவ்வளோ ஷேர் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணும். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெப்சைட்டில் நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு கூப்பன் கோடு கொடுக்கலாம். அந்த கூப்பன் கோடு கொடுத்துருந்தாங்கன்னா இது நம்ம வழியாக வந்தது, நம்ம சேனல் வழியாக வந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணலாம். இதில் வந்து நான் உங்களை வந்து செக்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் எவ்வளோ விற்றீங்க, எவ்வளோ பண்ணி, நீங்கள் நேர்மையாக நடப்பீங்கன்னு நான் நம்பிக்கை, அவ்வளோதான். இப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக இதுக்கு தான் நான் அன்றைக்கி கேட்டிருந்தேன். இப்போது சொல்கிறேன், இது ஸ்டில் ஓப்பன் தான். ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து லுக்ரேட்டிவாக இருக்கணும், நியாயம் தர்மம் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும், சில எத்திக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுபடி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். இது எனக்கும் உதவியாக இருக்கும், எனக்கும் பணம் தேவை இல்லையா குடும்பம் ஓட்டுறதுக்கு. ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஒரு தாட் வந்தது. அதை இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். சரி, நம்ம ஆத்மாக்களுக்கும் சொல்லி வைப்போம் அப்படின்றது தான் இந்த யூடியூப் வீடியோவில் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரும், யாருக்கெல்லாம் தரும்னா நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு, அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.